அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராஜ்குமார், ஈரோ தமிழா. நான் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஈகோயின், ஈகோயின்லேருந்து நம்மளுக்கு வந்து எப்படி வம்பட்டில் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வம்பட்டிலேருந்து எப்படி வந்து வித்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அந்த நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தகவல் அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அண்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தெளிவாக சிம்பிளாக தான் சொல்லித்தரப்போகிறேன். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதனோட அப்டேஷன் பற்றி நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணும், ஈகோயின்லேருந்து நம்ம வந்து வம்பட்டுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ளே ஒன்று பண்ண போகிறேன், அதை மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கொரோனா பீரியடில் இருக்கிறதுனால இந்த வியூஸை பார்க்குறீங்க. இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோஸை பார்க்கலாம். இப்போ என்னங்கிறது நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈகாயின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணாதவங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்க்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம இது கொடுக்குறாங்க. ஸோ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ காயினை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈகாயின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஈகாயின்னு கொடுத்துட்டிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா ஈகாயின் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுக்கு ஈகாயினோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி லிங்க்கில் இருக்கிறேன். ஸோ என்னோட வேலட்டில் தான், அதனால் இது ஓப்பன் பண்ணி காமிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இது பண்ணியிருந்தது. லாஸ்ட் இயர் குவாரண்டைன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா மார்ச் 22 நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது எனக்கு கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லி வேலிட் ரெஃபரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் இருக்கிறாங்க. லெவல் 2 நான் இருக்கிறேன். ஃபுல்லி வேலிடு அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரல் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ரெஃபரல் பண்ணும்போது அதில் வந்து எத்தனை பேர் வந்து வேலிடாக ஆகுறாங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 பேராச்சு நம்ம வந்து வேலிடாக இருக்கணும். அதாவது ஃபுல்லி வேலிடு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபேக் ஐடி யாரும் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஃபுல்லி வேலிடு கொடுக்குறாங்க. நம்ம ரெஃபரல் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து கரெக்டாக போயிருக்கா, அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கு சேர்ந்தது ஒரு ஃபுல்லி வேலிட் ஆகிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ ஃபுல்லி வேலிட் ரெஃபரல்ஸ் பார்த்திங்கன்னா 16 பேர் எனக்கு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு வரும். ஸோ நாங்கள் அப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 750 ஈகாயின்ஸ் வந்து ஒரு ரெஃபரலுக்கு நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஈகாயின் வேலெட்டில் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ எங்கிட்ட இப்போது கரண்ட் பேலன்ஸில் 39,527 ஈகாயின்ஸும், அதர் பேலன்ஸில் 28,838 ஈகாயின்ஸும், டோட்டல் பேலன்ஸ் 68,365 ஈகாயின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஈகாயின் வேல்யூஸ். சரி, ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இத்தனையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சேவ் பண்ண காயினை வந்து நம்ம எப்படிலாம் வித்ட்ரா பண்ணணுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யாருக்காவது ரெஃபரல் கொடுத்து நம்ம லிங்க் இது பண்ணோம்னா, இங்கே கீழே வந்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க்ஸுன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ, இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் ரெஃபரல் கொடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரல் கொடுக்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் 200 ஈகாயின்ஸ் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா 1000, அதுக்கப்புறம் 750 அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ 200 ஈகாயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெஃபரல் மூலிமா கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ வம்பட்டில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஓகே, இப்போ வம்பட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, பார்த்திங்கன்னா இங்கே
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஈகாயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்னு ஒன்று இருக்குது, இஓஎஸ் வேலட்னு. ஸோ இந்த இஓஎஸ் வேலெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈகாயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஓஎஸ் வேலெட் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த இஓஎஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் அதில் காமிக்கிறேன் வேலெட்டில் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ சைன் இன் அண்ட் இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வம்பட் போட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். யூஎஸ் வந்து வேலெட்டை ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒன்று இருக்கும். ஸோ சைன் அப்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சைன் அப்புக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைனப்பில் போயாச்சு. இப்போ சைனப்பில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் லாகின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூகுள் அக்கௌண்ட்டாக இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ ட்விட்டரோ இல்லை ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டேன். இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிரியேட்டில் இருக்கிறோம். ஸோ கிரியேட்டில் இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து இப்போ ஆல்ரெடி கிரியேட்டில் இருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் போகிறேன், கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டைரெக்டாக என்ன ஆகும், கிரியேட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் எந்த வேலெட்டில் வந்து அப்டேட் பண்ணும் அதெல்லாம் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இருக்கிறதுனால அது கேட்குது ரீஸ்டோர் பண்ணிட்டுமான்னு, எஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் பார்த்து பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து கேட்குது பேக்கப் லொக்கேஷன் வந்து ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் எங்கே கேட்குது அப்படின்னு கேட்குது, கூகுள் டிரைவ்லையான்னு கேட்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், கூகுள் டிரைவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து கங்க்ராச்சுலேஷன் போட்டு நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஜம்ப் டூ பார்த்தீங்கன்னா ஆப்ஸு, கேம்ஸு, ஃபினான்ஸ் இதில் மூணுலேயுமே இருக்குது. நாம் எதில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். ஸோ நம்ம ஆப்ஸ், ஸோ இது ஆப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஐடி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டுக்கு வரேன். ஸோ வேலெட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஈகாயின்ங்கிறது இங்கே கொண்டு வரணும் இந்த வேலெட்டில். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஒர்க்கு. சரி ஓகே, இந்த ஈகாயின் வேலெட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் டோக்கன் அப்படிங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணும். இதில் போயிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈகாயின் நியூ அண்ட் ஓல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ ஈகாயின் ஈகாயின் பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொடுத்துக்கணும். ஸோ நியூ கொடுத்துட்டு டோக்கன் வந்து டிக் பண்ணுறீங்க. டிக் பண்ணதுமே இங்கே ஈகாயின் வந்து நியூ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணுறீங்க. ஈகாயின் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி நம்பர் அதில் வந்து நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஐடி கேட்கும். அந்த ஐடி வந்து நீங்கள் ஈகாயின் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ ஸோ வம்பட் வேலெட்டு ஐடி உங்கள் நேம் ஏதோ ஒன்று போட்டு ஒரு நம்பர்ஸ் போட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈகாயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியோட நேமு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய இதில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது தான் அந்த இது. இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு சும்மா நான் ட்ரையல் பண்ணேன், இத்தனை நாளாக நான் ஒர்க் பண்ணல, இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஈகாயினில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போகிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதர் தென் அப்போ நம்ம வந்து அடுத்த நம்மளோட லிங்க்குக்கு போகிறோம். ஸோ லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடி தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஐடி. ஸோ இது க்ரியேட் பண்ணதுமே இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு வரும். ஸோ லிங்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுமே நீங்கள் என்ன ஆகிடும், இது ஈகாயினுக்கும் வாம்பட்டுக்கும் ஒரு லிங்க்கு கிடச்சிரும். ஸோ இது தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் க்ரியேட் ஆகிடும். சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃபண்ட்ஸுன்னு இருக்கும். ஸோ இந்த வித்ட்ரா ஃபண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன்.
வித்ரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீக் தான் வித்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஃபுல்லி வேலிட் பார்த்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா, நான் ஃபுல்லி வேலிட் வந்து 16 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஈகாயின் மட்டும்தான் என்னால் வெம்பட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், அதாவது காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீக்லி 1000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா 2000 காயின்ஸ் தான் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிரான்சாக்ஷன் எல்லாம் காமிக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிறது காமிக்கிறேன். ஸோ நியூ ஐடி கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா ரெஃபரல் கொடுத்தாங்கன்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன், வம்பட் வேலெட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த இது. ஸோ லாஸ்ட் எப்போ பண்ணிங்கன்னா 12th May வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இது என்ன ஆகும், இந்த நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 days இருக்குது. நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அதில் ஈகாயினில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். சரி ஓகே, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளோட ஈகாயினில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மெத்தடை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பம்பட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தது மொம்பட்லேருந்து நம்ம எப்படி எடுக்கலாம், அதாவது எப்படி மைன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் அந்த ப்ராஃபிட்டில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ப்ராஃபிட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அதிலேருந்து நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம INR கேஷாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீ ஈகாயினில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ என்னோடய சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதனோட லிங்கையும் அண்டு பார்த்தீங்கன்னா வம்பட்டோட லிங்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தகவலுடன் உங்களுக்கு வந்து நான் இந்த EroTamilaலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸில் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன், அதில் எனக்கு நல்ல ஹோப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ ஈகாயினுக்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஈகாயின் இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் தவறாமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ராஜ்குமார்.